நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த தீபத்தை நம்மளது வாசனை தீபமாக மாற்றினால் மிகவும் அருமையாக இருக்கும். அதுவும் ஜவ்வாத தீபம் என்றால் எல்லா இறைவர்களுக்கும் பிடிக்கும். வெள்ளிக்கிழமை இந்த ஜவ்வாத தீபம் ஏற்றினாலும் நல்லது தான், செவ்வாய் வெள்ளி ஏற்றினாலும் ஓகே தான், இல்லை நாள் முழுக்க ஏற்றினாலும் ஓகே தான். இதுக்கு நாள் கிழக்கு அந்த இடம் நேரம்லாம் கிடையவே கிடையாது. எல்லா தெய்வங்களின் வாசமும் வீட்டில் இருக்குன்னா ஜவ்வாது கண்டிப்பாக வீட்டில் இருந்தே ஆகணும். அதை தெளிச்சு தண்ணியில் கரைஞ்சி நம்ம வெள்ளிக்கிழமை தெளித்தாலே அருமையாக இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தீபாவளி வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாருமே பார்த்திங்கன்னா தீபாவளினா ரொம்ப சந்தோஷமாக புத்தாடை அணிந்து பட்டாசுலாம் வெடிச்சுட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதேமாரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தீப ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் விளக்கேற்றும் வீட்டில் தெய்வங்களுக்கு முன்னாடி ஏற்றக்கூடிய தீப ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது விளக்கு என்பது துன்பத்தை விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையை தான், துன்பம் எப்படி விளக்குகிறதோ அதேமாரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே பிரித்து பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவாக கொடுக்கக்கூடியது தீபத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் அந்த காலத்தில் விளக்கு தியானம் நிறைய விஷயங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலியாக இருக்கட்டும், சுமங்கலிக்கு விளக்கு ஏற்றுறாங்க, அவங்களுடைய கணவர்மார்கள் நல்லா இருக்கணும்னு ஏற்றுறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம தீபம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த தீபத்தை நம்மளது வாசனை தீபமாக மாற்றினால் மிகவும் அருமையாக இருக்கும். அதுவும் ஜவ்வாத தீபம் என்றால் எல்லா இறைவர்களுக்கும் பிடிக்கும். ஸோ அப்போ இறையருள் எப்படி இருக்கும்? இறையருள் பார்த்திங்கன்னா வெளிச்சம், மகா வெளிச்சம், அதாவது விருச்சமாக இருக்கும். வெறும் வெளிச்சம் மட்டும் கிடையாது, விரித்து படர்ந்து விரிய நம்மளோட சந்ததிகள், நம்மளுடைய குடும்ப நண்பர்கள், நம்மளுடைய அம்மா அப்பா, அதே மாதிரி தம்பி தங்கைகள், இப்படி எங் உறவுகள் இருக்கா பார்த்திங்களா, அவங்க அத்தனை பேருக்குமே நல்லது நடக்க வேண்டும் என்றால் இந்த தீபம் மட்டும்தான் உண்டு. ஒரு சின்ன விளக்கை ஏற்றி இவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா போதும், விளக்கு தீபம் அவங்களுக்கு மிக பரிபூரண ஒரு சக்தியை கொடுக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா விளக்கு சாதாரண விஷயம் கிடையாது, நம்ம அது விளக்குக்கு முன்னால் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுமே பாசிட்டிவாக நடந்த முடியும். அதனால தான் இந்த கற்பூர தீபம் எந்தளவுக்கு முக்கியமோ அதேமாதிரி ஜவ்வாது தீபமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜவ்வாது தீபம் இருக்குது பார்த்திங்களா, அது சாதாரணமாக அழகாக செய்ய வேண்டியது தான். ஒன் மண் விளக்கு இல்லட்டம் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு நம்ம நல்லெண்ணெயில் போட்டு திரி போடுவோம் இல்லையா, அதை ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயில், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், தேவைப்பட்ட கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை வந்து நம்ம பச்சை கற்பூரம் அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். ஆக ஜவ்வாது தீபம் வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரணமாகவே நம்ம ஜவ்வாது தரித்து கொண்டு ஓம் என்ற பிரணவம் சொன்னாக்கா அது மந்திரம் சீக்கிரமாக சித்தியாகும். இப்படி விளக்கு தீபத்தை பார்க்கும் பொழுது அங்கே வாசனை திரவியங்களோடு சேர்க்கும் பொழுது அங்கே மந்திரம் திரிக்கப்பட்டு அங்கே மூன்று திரியாகும். ஏதாவது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இதுதான் வந்து அண்டம் கண்டம் பிண்டம். இந்த மூணு உலகுக்கும் செல்லக்கூடிய இந்த மூன்று உடம்புக்குள் சென்றால் அங்கே நம்மளுடைய பிரார்த்தனை வெற்றியடையும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடு சுத்தமாக வேண்டும், அங்கே வீடு சுத்தமாக இருந்தால் தெய்வம் சுத்தமாக இருக்கும். அதாவது உள்ளக்கூடிய வரவேற்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஜவ்வாது வாசம் சாதனை, ஜவ்வாது என்பது ஜவ்வாது மலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சித்தர்களும் கூடி கொண்டு இருப்பார்கள். அதேமாதிரி சித்தர்களின் வாசம், முன்னோர்களின் வாசம், எல்லா தெய்வங்களின் வாசமும் வீட்டில் இருக்குன்னா ஜவ்வாது கண்டிப்பாக வீட்டில் இருந்தே ஆகணும். அதை தெளிச்சு தண்ணியில் கலைஞ்சி நம்ம வெள்ளிக்கிழமை தெளித்தாலே அருமையாக இருக்கும். ஆனால் இந்த விளக்கில் அந்த எண்ணெயோடு கலந்து அந்த எண்ணெயை போடும் தீபத்தை போடும் பொழுது மிகவும் வெளிச்சமும் பிரகாசமும் இருக்கும். அதான் சொன்னால் ஆழ விருச்சமாக இருக்க வேண்டும், அங்கே விளக்கின் வெளிச்சமாக இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லா நாளுமே ஏற்றலாம், இது வெள்ளிக்கிழமை இருந்து என்னால் முடியாதுங்க, நிறைய விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது வெள்ளிக்கிழமை இந்த ஜவ்வாது தீபம் ஏற்றினாலும் நல்லது தான், செவ்வாய் வெள்ளி ஏற்றினாலும் ஓகே தான், இல்லை நாள் முழுக்க ஏற்றினாலும் ஓகே தான். இதுக்கு நாள் கிழக்கு அந்த இடம் நேரம்லாம் கிடையவே கிடையாது. பூஜை ரூம் அழகாக ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க, அது மண் விளக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெயை ஊற்றிக்கோங்க, திரி போட்டுக்கோங்க, அதில் வந்து ஜவ்வாது பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இன்னும் நல்லா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டு பீஸ் இல்லைன்னா கொஞ்சோண்டு பொடி பண்ண பச்சை கற்பூரம் போட்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது வீட்டில் அம்சமான விளக்கு ஏற்றும். அங்கே அம்சவள்ளி, அதாவது அங்கே அம்சமாக எல்லா வகையான சத்துக்களும் உள்ளே வரும், தெய்வங்கள் உள்ளே வருவார்கள், தெய்வம் அகமகிழ்வார்கள். நம்மளுடைய சந்ததிகளோடு எல்லா வகையான தீய சக்திகளையும் விரட்டிவிட்டு துன்பத்தை விளக்கிவிட்டு விளக்கு பிரகாசமாக எரியும், வாழ்க்கை விளக்கும் சேர்த்து தான். சரிங்களா, நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு சேர்த்து சொல்லுங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.